வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. மிஸ்டு கால் கொடுத்தால் போதும், பீஸ்ட் திரைப்படத்திற்கான டிக்கெட் வீட்டில் டெலிவரி செய்யப்படும். இந்த அறிவிப்பு திருச்சியை அதிரச் செய்திருக்கிறது. பீஸ்ட் டிக்கெட் கொள்ளை பகீர் பின்னணி என்ன? ரசிகர் மன்ற ஷோ என கூறி 200 ரூபாய்க்கு டிக்கெட்டுகளை வாங்கும் விஜய் மக்கள் மன்ற நிர்வாகிகள் அவற்றை ரசிகர்களுக்கு 1000 ரூபாய்க்கு விற்று ஏமாற்றி வருகின்றனர். டிக்கெட் விலை குறிப்பிடாமல் விற்பனை செய்யும் இவர்கள் மிஸ்டு கால் மூலம் டிக்கெட் டெலிவரி செய்வது தமிழ் திரையுலகின் வசூல் சக்கரவர்த்தியாக திகழ்ந்து வருகிறார் நடிகர் விஜய். அவர் நடித்த பீஸ்ட் திரைப்படம் April 13 வெளியாக உள்ளது. ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த திரைப்படத்தின் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியது. புக்கிங் துவங்கிய ஒரு சில மணி நேரங்களில் அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்ததாக அறிவிக்கப்பட்டது. இதனால் ரசிகர்கள் பலர் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தனர். வலைதளவாசிகள் என்ற போர்வையில் பாதி டிக்கெட்டுகளை சில புரோக்கர்களும் மீதி டிக்கெட்டுகளை தியேட்டர் உரிமையாளர்களும் புக் செய்துவிட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர் ரசிகர்கள். இதனால் நியாயமான டிக்கெட் விலையில் படம் பார்க்க நினைத்த ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பெருத்த ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் பேரார்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருந்த ரசிகர் மன்ற ஷோக்களுக்கும் டிக்கெட் விலையை ஏற்றி பேரிடியை இறக்கியுள்ளனர் விஜய் மக்கள் மன்ற நிர்வாகிகள். 200 ரூபாய்க்கு விற்கப்பட வேண்டிய ரசிகர் ஷோ டிக்கெட்டை விஜய் மக்கள் மன்ற நிர்வாகிகள் 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்வதாக கூறப்படுகிறது. ஒரு மிஸ்டு கால் கொடுத்தால் டிக்கெட் டெலிவரி என டிக்கெட்டுகளை மொத்தமாக வாங்கி வைத்துக் கொண்டு பிளாக் மார்க்கெட்டில் விற்று வருகின்றனர். திருச்சி மாநகரத்தை பொறுத்தவரை ரசிகர் ஷோ டிக்கெட் 1000 ரூபாயாகவும் மற்ற ஷோக்கள் 500 ரூபாய் என்றும் சரமாரியாக விலை ஏற்றி விற்கப்படுகிறது. அநியாய டிக்கெட் விலை குறித்து குற்றம் சாட்டிய மற்ற விஜய் ரசிகர்கள் மிஸ்டு கால் டிக்கெட் விற்பனை குறித்தும் ஆதாரத்துடன் குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்த உண்மையை கண்டறிய களத்தில் இறங்கிய News18 தமிழ்நாடு செய்தியாளர் குழு ரசிகர்கள் கொடுத்த செல்போன் நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்தது. உடனே மீண்டும் அழைத்த நபர் தன்னை முருகன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார். ரசிகர் ஷோ டிக்கெட்டிற்கு 1000 ரூபாய், மற்ற ஷோ டிக்கெட்டுக்கு 500 ரூபாய் என கூறிய அந்த நபர், எத்தனை டிக்கெட் வேண்டுமானாலும் தருகிறேன், மத்திய பேருந்து நிலையத்திற்கு வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார். என் பேரு முருகன். நீங்க கொஞ்சம் கன்ஃபார்ம்னா அமௌண்ட் கன்ஃபார்ம் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தனியா எடுத்து வச்சிருவோம். ஏன்னா எல்லாரும் கேட்கறதுக்கு அப்படி போயிருச்சுன்னா. ஆமா ஆமா, நீங்க 5000 போட்டுட்டீங்கன்னா 10 டிக்கெட் தனியா வச்சிருவோம் 11 நிமிஷம். அதுக்காக தான். அப்படியா? சரி, இப்ப இந்த டிக்கெட் வாங்கினா எங்க வந்தா வாங்கிக்கலாம்? பஸ் ஸ்டாண்ட் வந்தா வாங்கிக்கலாம். பிறகு பாதுகாப்பு கருதி பணத்துடன் நேரில் வர வேண்டாம் என்றும் ஜிபேயில் பணத்தை அனுப்பினால் போதும் என்றும் அதிர வைத்தார். எந்த சோனா? 1000 ரூபாய் எல்லே சினிமா மட்டும். ஆமா, எல்லே சோனா மீனா. ஓ, ரெண்டும் அவ்வளவு வருது. ஆமா, ஃபர்ஸ்ட் ஷோ வந்து எப்பவுமே ரேட் 1000 ரூபாய் வச்சிருவாங்க. அதான் ஒரு டிக்கெட் 1000 ரூபாய் போகும் சொல்றேன். அது ரசிகர்கள் பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ரசிகர்கள் ஷோவை தற்போது வணிகமயமாக்கிய பெருமை விஜய் மக்கள் மன்ற நிர்வாகிகளையே சாரும் என்று குற்றம் சாட்டுகின்றனர் பொதுமக்கள். ரசிகர்கள் ஷோ என கூறி 200 ரூபாய்க்கு டிக்கெட்டுகளை வாங்கும் மன்ற நிர்வாகிகள் அந்த டிக்கெட்டுகளை 1000 ரூபாய்க்கு விற்று கொழுத்த லாபம் பார்க்கின்றனர். அப்பாவி ரசிகர்கள் வெறும் 200 ரூபாய் டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு வாங்கி அநியாயமாக ஏமாறுகின்றனர். விஜய் மக்கள் இயக்கம் அரசியல் இயக்கமாக மாறிவரும் நிலையில் அதன் நிர்வாகிகளோ அதற்கு முன்னரே ஏமாற்று வேலைகளை ஆரம்பித்து விட்டனர் என்கின்றனர் பாதிக்கப்பட்ட ரசிகர்கள். இந்த பகல் கொள்ளையை கட்டுப்படுத்தப் போவது யார்?